திராவிட இளவரசர் வந்து வம்பு இழுத்து வச்சிருக்காரு, சும்மா இருந்த ஆளுநரை உசு பேத்தி டென்ஷன் ஆகி வச்சிருக்காரு. இப்ப போய் திமுகன்னு சொன்னாலே அழியை கொண்டு வரதுக்காக என்ன பண்றாங்க, அவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அதனால இவர் வரணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன். சுப்ரீம் கோர்ட்டோட வழக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு, நஞ்சப்பா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. அந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னா, அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி வந்து இருக்க பிடிச்சிட்டு இருக்காங்களா, இல்ல வந்து திமுக வந்து இதை வச்சிருங்க நீங்க தான் பத்திரமா வச்சிருக்கீங்க. இப்போ சத்யேந்திர ஜெயினை முன்னுதாரணமாக வச்சு தான் இவங்க வெளியே வர பார்க்குறாங்க. ஏன்னா அவர் வெளியே வந்துட்டார். ஐ பெரியசாமி அவர்களோட வழக்கு எடுத்தோம்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, மேலோட்டமாக பார்த்தா என்ன தெரியுங்களா, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் ஒரு குவார்டர்ஸ் கொடுக்குறாங்க, இது ஒரு தப்பா அப்படின்னா வெளியே வந்து பார்த்தா கேட்கப்படும். ஆனால் அதோட கேஸோட ஆழத்தை ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம்னா, தனியாரில் வாடகை கொடுத்தங்கிட்டிருக்கேன் எனக்கு வந்து வேணும்னு சொல்லி ஃப்ளாட்டை வாங்குறாரு. ஃப்ளாட் எப்போ கொடுக்கப்படும், மார்க் ஒவ்வொரு வழக்கும் இப்படி தான் அந்த சட்டத்தில் கூட சின்ன சின்ன ஓட்டைகளை பயன்படுத்தி தான் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் கே என் நேரு அவர்கள் கவுன்சிலரையே மண்டமாட்டே அடித்தாரு. செஞ்சு மசான் அவர்கள் வந்து இப்போ அவரோட குடும்ப உறுப்பினர்கள் தான் அங்கே ஆதிக்கம் செலுத்துறாங்க, அவர் மேலே கட்சியினர் குற்றச்சாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த அமைச்சர்களுமே தங்களை வந்து ஒரு குறுநில மன்னராக நினச்சிட்டு இருக்காங்கிறதான் குற்றச்சாட்டு திமுக மேலே. என்ன நடக்க போகுதுங்கிறது இந்த அஞ்சு நாள் செஷனோட முடிவில் அந்த என்னென்ன சட்டங்கள் கொண்டு வர போறாங்க, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா சார், நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து யாரு தரப்பு? ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரஞ்சித்குமார் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. செந்தில் பாலாஜி போர்ட்போலியோ இல்லாத அமைச்சராக நீடிப்பது வந்து தார்மீக ரீதியாக சரியானது இல்லை அப்படின்னு நீதிமன்றமே ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுறுத்திருக்கு. ஆனா அவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க மாட்டோம் அப்படின்னு திமுக உறுதியா இருக்காங்க. ஆனா சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தான் அவர்கள் வந்து அமைச்சர் பதவிக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? காரணம் வாய்ப்புகள் இருக்கலாம். குறிப்பாக திமுக எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இருக்குது. அவர்கள் எந்த மதத்துக்குமே உண்மையாக இல்லைங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா 92 பாபர் மசூதி இடிப்பு, அதுக்கப்புறமும் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. 2002 கலவரம், குஜராத் கலவரம், இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுறாங்க, அப்போவும் கூட்டணியில் தொடர்ந்தாங்க. அப்போ இவர்களா இஸ்லாமியர்கள் காவலர்கள் அப்படிங்கிற கேள்வி எழுது. சமீபத்தில் கூட கோவையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிப்போம்லாம் சொல்லி பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க, இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ இவர்களா வந்து சிறுபான்மை காவலராக இருக்க போகிறாங்க, ஆவடி நாசர் அவர்களை நீக்க செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்வளவு வழக்கு சந்திச்சு ப்ராசிக்யூஷன் ஸ்டேஜ் 3000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இன்னைக்கு ப்ராசிக்யூஷன்ல இருக்கிறாரு. அவரை நாங்க வந்து இலக்கா இல்லாத அமைச்சரை கூட வச்சிருப்போமே தவிர, இந்த மாதிரி சிறுபான்மையினர் ஒரு முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து வராங்க அவங்களை வந்து நாங்க வந்து எடுப்போம் அப்படின்னு ஆவடி நாசர் அவர்கள் எடுத்தாங்க. இப்போ செஞ்சி மஸ்தான் அவர்களையும் நீக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அப்போ திமுக வந்து இப்போ சனாதனத்துக்கு எதிராக பேசி இந்து மதத்தை புண்படுத்தினாங்க, இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஸோ இந்த மாதிரி தான் திமுகவோட செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மஸ்தான் அவர்கள் தான் குறிவைக்கப்படுறாருன்னா என்ன காரணமாக இருக்கும் சார்? இல்லை, அது காரணம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டால், அங்கே வந்து அவர் அந்த சாராயம் காய்ச்சினார், அவர் கூட தொடர்பில் இருந்தாருங்கிறாங்க. அவர் மட்டும்தான் தொடர்பில் இருந்தாரா, வேற யாருமே தொடர்பில் இல்லையா? அப்படின்னு பார்த்தா மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்ததே செந்தில் பாலாஜி தான். அதான் சொல்கிறேன், அவரை மட்டும் நீங்கள் காப்பாற்றுவாங்க, ஏன்னா அவர் சம்பாரிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு. செஞ்சி மஸ்தான் அவர்கள் வந்து இப்போ அவரோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து அங்கே ஆதிக்கம் செலுத்துறாங்க, அவர் மேலே கட்சியினர் குற்றச்சாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாரும் அதை தானே செய்கிறாங்க, மற்ற யாருமே செய்யாததா? அண்ணன் கே என் நேரு அவர்கள் கவுன்சிலரையே மண்டமாட்டே அடித்தார், அந்தளவுக்கு வந்து அவரிடம் வீட்டு வேலைக்காரன் அப்படிங்கிற மாதிரி வேலைக்காராகவே இருந்தாலுமே கூட அவரை எப்படி நடத்தணும்னு இருக்கு இல்லையா? நீங்கள் சம்பளம் கொடுக்குறனால அவரை எப்படி வேணால் நடத்தலாமா, உங்கள் அடிமையா அப்படிங்கிறப்ப கவுன்சிலரை நீங்கள் எப்படி நடத்துறீங்க? ஒவ்வொரு அமைச்சர்களுமே எவ்வளோ தரக்குறைவாக நடத்துனாங்கன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த அமைச்சர்களுமே தங்களை வந்து ஒரு குறுநில மன்னராக நினச்சிக்கிட்டு இருக்காங்கிறது தான் குற்றச்சாட்டு திமுக மேலே. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பதவி நீக்குவாங்களா மாட்டாங்களா, இப்போ அந்த கேள்வி எழுந்துகிட்டே இருக்குது. நீக்குனா நல்லது, உடனே அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்புகள், அதை விட்டுவிட்டு முட்டி மோதினாலுமே கிடைக்காது. ஏன்னா பிப்ரவரியிலிருந்து ஒருத்தர் ஜெயிலில் இருக்கார் டெல்லியில், மணிஷ் சிசோடியா அவர்கள், இன்ன வரைக்கும் ஜாமீன் கிடைக்கல. ஆரம்ப காலத்தில் அவர் பண்ணது தான், ஆதாரங்கள் அழிக்க பார்த்தார், இந்த விஷயங்கள்லாம் பண்ணார், அதனால் இன்ன வரைக்கும் அவர் ஜாமீன் கிடைக்காமல் தடுமாறிக்கிட்டு இருக்கார். சத்யேந்திர ஜெயினும் அப்படி தான், போன வருஷம் மே மாதம் கைது செய்யப்பட்டார், இந்த வருஷம் மே மாதம் தான் அவருக்கு கொஞ்சம் ஜாமீன் கிடச்சிது, அதுவுமே உடல்நல காரணங்களாக காட்டி அவர் தடுக்கி விழுந்துட்டார், மயங்கி விழுந்தாருலாம் சொல்லி தான் ஜாமீன் கொடுத்தாங்க. அப்புறம் அவர் அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு, இப்போ மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காரு. ஏன்னா கோர்ட்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் இல்லை அப்படின்னாரான், அது ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஓகே, எனக்கு வந்து மருத்துவர் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணணும், அக்வாட்டிக் எக்ஸசைஸ், நீச்சல் அடிக்க சொல்லி மருத்துவர் பரிந்துரை பண்ணார், அதனால் ஸ்விம்மிங் பூல் இல்லாதனால எனக்கு ஜாமீன் வேணும்னு சொல்லி ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. அது அவரோட சலுகை தானே, அப்போ அவருக்கு உடல்நலம் சார்ந்து அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க.
அதை கூட பண்ணி தர ரெடிட்டாங்க, இடி அவரை தூக்கி உள்ள போடுங்க, நாங்க ஸ்விம்மிங் பூல் கூட கட்டி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு உள்ள இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்கேயே அவ்வளவு நடக்குதுன்னா ஸ்விம்மிங் பூல் கட்டியாவது உள்ள வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இவரை எப்படி வெளியே விடுவாங்க? அதுவும் நீங்க வேற அமைச்சர் பதவி இருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதை விட்டா வாய்ப்பு கிடைக்கும். அதை விட்டுட்டு இப்பயும் இதே தான், அந்த சத்யேந்திர ஜெயினோட வழக்கை இவங்க முன்னுதாரணமா எடுத்து அந்த உடல்நல காரணத்தை காட்டுறாங்க. அவர் வந்து இவரும் வந்து மயக்கம் போறாரு, தனியா நிக்க முடியல, அதாவது ஆளே இல்லாம அவரால் எந்திரிக்க முடியல, உட்கார முடியல. ஏங்க, சிறைத்துறையில் இருக்காங்க, சிறைத்துறை அதிகாரிகள் இருக்காங்க, கைத்தாங்களா கூட்டிட்டு போய் உட்கார வைக்க போறாங்க, பண்ண போறாங்க. வெளியில இருந்தா யாரோ உதவியாளர் பண்ண போறீங்க, உள்ளுக்குள்ள இருந்தா பண்ணலாம். ஆனால் உதயநிதி அவர்கள் வேணா உதவிக்கு அனுப்புங்க, அவர் மேலதான் வழக்குகள் போட்டிருக்காங்களே, போயிட்டு அமைச்சரை காப்பாத்துட்டுமே, இல்ல கூடுதலா ஏதாவது அமைச்சரை உள்ள அனுப்பட்டும், பாதுகாப்பா இருந்துட்டு போட்டும், இல்ல என்டையர் கேபினட்டே உள்ள போங்க, செந்தில் பாலாஜி அவர்களோட தோழரோட தோல் நின்று உள்ளே இருந்து பண்ணுங்கன்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. சோ அமைச்சர் பதவியை அவர் விட்டு கொடுத்தா ஏதோ ஒரு குறைஞ்சபட்சம் அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சார், அந்த அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி வந்து இருக்க பிடிச்சிட்டு இருக்காங்களா, இல்ல வந்து திமுக வந்து இதை வச்சிருங்க, நீங்க தான் பத்திரமா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கல, நீங்க திணிச்சு வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அவரே கூட விட்டு போனாலும் கூட இவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விட்டுட்டா, அதாவது இவங்க எடுத்தா ஒருவேளை அவர் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகி அப்ரூவர் ஆயிரம் அந்த பக்கம் போயிருவாரோ அப்படிங்கிற பயம் இவங்களுக்கு இருக்கு. ஸோ இவரை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம். ஒருவேளை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி அதை செஞ்சு பார்ப்போம், ஒரு இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், சரி அதான் என்னதான் மினிஸ்டர் பதவி எடுத்து தான் பார்ப்போமே, ஜாமீன் கிடைக்குதான் பார்க்குறாங்க. ஒருவேளை எடுத்ததுக்கு அப்புறம் ஜாமீன் கிடைக்கலன்னு வைங்க, அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்ரூவ் ஆயிராரு. ஸோ இந்த மதில் மேல் பூனை மாதிரி திமுக பயணிச்சுட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். செப்டம்பர் 5 மேலே மறுபடியும் கஸ்டடி போகுமா, இல்லை இவர்கள் ஏதாவது உடல்நல காரணங்களை காரணம் காட்டி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ சிஷோடியாவை வெளியே கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அதனால் இவர் வரணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மருத்துவர்குழு அனுப்பி அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் ஜாமீன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி செஞ்சு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம், என்ன பண்ணுறாங்கிறது. செந்தில் பாலாஜி தரப்பு வந்து தொடர்ச்சியாக இந்த ஜாமீன் கேட்குற விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு கூட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க தொடர்ச்சியாக இருக்கிறத பார்த்தா ஒருவேளை வாங்கிட்டு வெளில வந்துருவாரோ செந்தில் பாலாஜி? இல்லை, அது முயற்சி எடுக்க தானே செய்வாங்க. இப்போ அவங்க எப்படியா ஜாமீன் எடுத்து வெளியே வரணுங்கிற எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. அதுதான் நம்ம இந்தியாவில் எல்லா கேஸையும் அலசி ஆராயறாங்க. இப்போ சத்யேந்திர ஜெயினை முன்னுதாரணமாக வச்சு தான் இவங்க வெளியே வர பார்க்குறாங்க. ஏன்னா அவர் வெளியே வந்துட்டார், ஒரு வருஷம் சிறை தண்டனைக்கு அப்புறம் தான் வெளியே வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இவர் இப்போ தானே போய் 2-3 மாதம் தான் ஆயிருக்கு, இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஒருவேளை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இவருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை, விரைவில் தேர்தல் வந்தால் விரைவில் வெளியே வர வாய்ப்புகள் இருக்குது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் திமுக அமைச்சர்கள் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு கேஸ்லேருந்து விடுவிக்கப்படுறாங்களோ அந்த கேஸ் எல்லாம் சுயமோட்டோவாக எடுத்து விசாரணைக்கு கொண்டு வராங்க. இப்போது ஐ பெரியசாமி அவர்களை வந்து டார்கெட் பண்ணி சுயமோட்டோ இன்றைக்கி எடுத்திருக்காங்க. என்ன காரணம் சார் இது மாதிரி திமுக அமைச்சர்களை மட்டும் குறி வச்சு எடுக்கிறாரா, இல்ல உண்மையாலுமே அந்த வழக்கு அவ்வளவு ஈஸியா அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல எடுக்கிறாரா? நீங்க கேட்ட நல்ல கேள்வி. அதாவது அவங்க எப்படி தப்பிச்சாங்க அதை அடிப்படையில் தானே கொண்டு வரும். அதாவது குற்றமே செய்யல அப்படின்னு விடுவிக்கப்பட்டாங்களா அப்படின்னு பார்த்தா எந்த வழக்குலையுமே குற்றமே செய்யலைன்னு நிரூபணம் ஆகல. பொன்முடி அவர்கள் வழக்குலையுமே போதிய சாட்சியங்கள் இல்லை, அவங்க மாமியார் பேரில் வாங்கினது உண்மைதான், ஆனால் அதற்கான சாட்சியங்கள் இல்லை, மாமியாரும் இல்லை, அதனால் அந்த கேஸ் வந்து அப்படி நீர்த்து போகுது. அதே மாதிரி தான் நம்ம இவரோட அண்ணன் KKSSR அவர்கள் வழக்கும் அண்ணன் தங்கம் தென்னரசு வழக்கும் நம்ம டீட்டெயில்டாக சொன்னோம், சார்ஜ் ஷீட்டை வச்சே சொன்னோம் எப்படி மாற்றினாங்க, சார்ஜ் ஷீட்டே எப்படி மாற்றி இவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டாங்கன்னு. அதே மாதிரி தான் இந்த வழக்குலையுமே இப்போ ஐ பெரியசாமி அவர்களோட வழக்கு எடுத்தோம்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, மேலோட்டமாக பார்த்தா என்ன தெரியுங்களா, முதலமைச்சருக்கு மு கருணாநிதி அவர்களோட பாதுகாவலராக இருக்கார், மெய்காவலர் PSOவாக இருக்கிறார். அவர் வந்து ஒரு SBCIDயாக இருந்தார், ஸ்பெஷல் பிரான்ச்சோட CID, அதில் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருந்தவரை PSOவை போடுறாங்க. அவருக்கு ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு தப்பா அப்படின்னு தான் வெளியே வந்து பார்த்தா கேட்கப்படும். ஆனால் அதோட கேஸோட ஆழத்தை ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம்னா என்ன நடந்திருக்குன்னா, அவர் SBCIக்காரு இன்ஸ்பெக்டர் ரேங்கில், அவருக்கு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கொடுக்கப்படுது. அங்கே இருந்துகிட்டு 2008 காலகட்டங்கள், அந்த 2006-2011 காலகட்டங்கள் இது நடக்குது. அப்போ முதலமைச்சருக்கு இவர் PSOவாக பதவி கொடுக்கப்படுறார், பாதுகாவலராக போடுறாங்க. கணேசன், சி கணேசன் அவர்கள் வந்து பாதுகாவலராக வரார். அவருக்கு குவார்ட்டர் ஆல்ரெடி அவருக்கு குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஏன்னா அவர் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கிறார், SBCID இன்ஸ்பெக்டராக இருக்கார், அவருக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஃபேமிலியோடு வசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் தனியாக ஒரு எங்கள் குடும்பம் வந்து ஒரு தனியார் இதில் தான் தங்கியிருக்கோம், தனியார் வீட்டில் எங்களுக்கு வாடகை அதிகமாக இருக்குது, எங்களுக்கு அரசு பங்களா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா முதலமைச்சரோட மெய்காவலர் அப்படிங்கிறப்ப கூடுதல் அதிகாரத்தோடு கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் வீட்டு வசதித்துறை அமைச்சர், அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஒதுக்கி தராரு. அது எப்படி கொடுக்குறாரு, முகப்பேரில் ஒரு பிளாட் கொடுக்குறாங்க, ஒரு விலை உயர்ந்த பிளாட் கொடுக்கப்படுது. ஆல்ரெடி இவருக்கு குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஆனால் பொய்யா சொல்லி நான் வந்து தனியாரில் வாடகை கொடுத்து தங்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து வேணும்னு சொல்லி பிளாட்டை வாங்குறாரு. பிளாட் எப்போ கொடுக்கப்படுது, மார்ச் 10
10 2008 கொடுக்கப்படுது. ஹவுசிங் செக்ரட்டரி ஆர் செல்லமுத்து அவர்கள் வந்து போட்டு தராரு. மார்ச் 10 2008 அவர் கைக்கு போகுது. ஆனால் அது வரத்துக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுறாரு, கே பத்மான் ஒருத்தங்கள்ட்ட, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அவங்க, அவங்கள்ட்ட இதை வந்து பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துறாரு. எதுக்கு, அதை பிளாட்டை டெவலப் பண்ணி இவர் விற்றுக்கிறதுக்கு. இப்போ இவருக்கு தேவைக்காக வாங்கலை, வீடு வந்து கைக்கு வரதுக்கு முன்னாடியே கை மாற்றி விட்டார். இந்த நீங்கள் வந்துடும், வந்ததை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு, உங்களுக்கு வீடு இருக்குது ஆனால் பொய்யை சொல்லி இன்னொரு பிளாட்டை வாங்குறீங்க. அந்த பிளாட்டை வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கே பத்மான் ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் பவர் ஆஃப் அட்டர்னி போட்டு கொடுத்துட்டீங்க. அப்போ அரசோட உங்களுக்கு அரசு கொடுக்குது, அதை நீங்கள் வந்து எப்படி இன்னொருத்தருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி நிறையா நடக்குது. இந்த வழக்கு கையும் கிளவமாக மாட்டிக்கிச்சு. இப்போ எப்படி தப்பிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2008 அமைச்சராக இருந்தப்போ அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது மாட்டிக்குது. இவர் கணேசன் பண்ணுறாருனாலுமே இவரோட உடந்தையில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறனால போகுது. அப்போ 2012 வழக்கு பதிவுப்படுது. ஏன்னா அப்போ வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ எல்லா வழக்கையும் எடுக்கும்பொழுது 2012 வழக்கு பதிவு பண்ணப்படுது. இப்போ இதில் என்ன, 2022 2023 காலகட்டங்களில் என்ன நடக்குதுன்னா, 2022 வழக்கு நடக்கும்பொழுது இவரை தன்னை விடுவிக்க சொல்கிறார். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு, இவர் தான் அமைச்சர் ஆனால் விடுவிக்க சொல்கிறார். அது எப்படி வழக்கு போகுதுன்னா, என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஒரு மினிஸ்டரை கைது செய்யணும் அப்படின்னா, ப்ராசிக்யூட் பண்ணணும்னா சாங்ஷன் வேணும், ஆளுநரோட ஒப்புதல் வேணும். ஆனால் 2012 வழக்கு போடப்பட்டப்போ இவர் அமைச்சர் இல்லை, இவர் எம்எல்ஏ. அப்போ சபாநாயகர்கிட்ட கேட்டால் போதும், எம்எல்ஏவை கைது செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும்னா சபாநாயகர் ஒப்புதல் கொடுத்தா போதும். அப்போ 2018 இவர் வெறும் எம்எல்ஏங்கிறனால சபாநாயகர் தனபால் அவர்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன வாதம் வச்சாங்கன்னா, இல்லை இல்லை தப்பு நடந்தப்போ, இவர் தப்பு செய்யலன்னா சொல்ல, தப்பு நடந்ததாக சொல்லப்பட்டப்போ நான் அமைச்சருங்க, அப்போ என்னை விசாரிக்கணும் இல்லை நடவடிக்கை எடுக்கணும்னா ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும். ஆனால் இவங்க வெறும் சபாநாயகர்கிட்ட தான் ஒப்புதல் கேட்டாங்க அப்படின்னு ஒரு வழக்கை போட்டாங்க. நியாயமாக பார்த்தா அப்புறம் அது வாதம் ஆகுது. இப்போ ரெண்டு பக்கமும் டிவிஎஸ்சி வந்து ஒரு வாதம் வைக்குது, இல்லை இல்லை நாங்கள் பதிவு பண்ணும் பொழுது அவர் வந்து வெறும் எம்எல்ஏ தான், அதனால் இவர் சபாநாயகர் ஒப்புதல் போதும் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் அமைச்சராக இருந்தப்போ தான் தப்பு நடந்துச்சு, அதனால் எனக்கு நடவடிக்கை எடுத்துக்கோங்க, கவர்னர் ஒப்புதல் கேளுங்க அப்படின்னு இவர் கேட்குறாங்க. அப்போ கவர்னர் ஒப்புதல் கேட்காதது ஒரு தப்பு, அதனால் அதை ஆட்டத்தை கலைங்க, திரும்ப முதல்லேருந்து வேணால் வழக்கு போடுங்க அப்படின்ட்டு ஒரு, அப்போ அந்த ஆட்டத்தையே கலைக்கணும், இந்த கேசேஸ் இல்லாதுங்கிறாங்க. எங்க தப்பு நடந்துச்சு நடக்கலன்னு நிரூபிங்கன்னா என்னை கைது செஞ்ச முறையில் நீ அவர்கிட்ட கேட்கல இவர்கிட்ட கேட்கலன்னு ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து வாதம் வச்சுட்டாங்க. அப்புறம் ஆஸ்பர்லா என்ன பண்ண முடியும், வழக்குகளை பார்க்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட வழக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது, நஞ்சப்பா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. அந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த இப்படி ஒரு குழப்பம் ஏற்படுதுங்கிறப்ப அந்த நீதிபதி எப்படி முடிவெடுக்கலன்னா, எது வந்து முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ வழக்கு எப்போ நடந்துச்சு, அந்த பிரச்சனை எப்போ நடந்துச்சோ அன்னைக்கு அவர் என்ன பொசிஷனில் இருந்தார், அதன் அடிப்படையில் தான் ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு. அப்போ இவர் மினிஸ்டராக இருந்தப்போ நடந்துச்சு, அப்போ ஆளுநரோட ஒப்புதல் வாங்காதது தப்பு, ஸோ இந்த வழக்கு வந்து போட்டதே வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு தான் இது டிசால்வ் ஆகுது. ஸோ இவரை நம்ம நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் என்ன சொல்கிறாரு, அது என்ன இருந்துட்டு போட்டோம், இன்றைக்கி போய் சாங்ஷன் வாங்கிட்டால் முடிஞ்சு போச்சு, தப்பு நடந்தது உண்மை தானே, எதையும் மறுக்க முடியாது. கணேசனுக்கு ஃப்ளாட் கொடுத்ததும் உண்மை, அவர் பத்மாவுக்கு கொடுத்ததும் உண்மை, அந்த டைமில் இவர் அமைச்சராக இருந்ததும் உண்மை. ஸோ எல்லாமே இருக்குது ஆதாரம், மறுபடியும் விசாரிப்போம், மறுபடியும் வழக்கு போடுங்க. கூட போக்க பார்க்குறப்போ சார், நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கே இந்த வழக்கை நம்ம திரும்ப எடுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு தோன்றப்போ ஒரு நீதிபதிக்கு தோன்றது எனக்கே சாதாரண விஷயமா. எதார்த்தம் தானே இதுதான். ஆனால் வெளியிருந்து பார்த்தா நம்ம ஏதோ ஒரு வீடு கொடுத்தாருங்க, ஒரு தப்பாக பிரச்சனை அப்படின்னு. அப்போ சில விஷயங்கள் இவங்க எவ்வளவோ ஊழல் பண்ணாலும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து வழக்காக வந்து நிற்குது. அதை வந்து நேர்மையான நீதிபதிகள் விசாரித்து முறையான அதிகாரிகள் சரியான ஆதாரங்களை சமர்ப்பித்தா நிச்சயமாக தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தான், வழக்குகளில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை பயன்படுத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, யார் சாங்ஷன் கொடுக்கணுங்கிறது ஒரு பஞ்சாயத்தை வச்சு கேஸையே வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு வழக்கும் இப்படி தான். அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகளை பயன்படுத்தி தான் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க வந்து என்ன அதுக்காகவே வாதாடக்கூடிய விலை உயர்ந்த வக்கீல்களை வச்சிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்காக எவ்வளோ விலை உயர்ந்த வக்கீல்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே சட்டம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரியான அதிகாரிகள் சரியான நீதிபதிகள் இருந்தால் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா சார், நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து யார் தரப்பு, யாருப்பா இவர் இதை மாதிரி வந்து எல்லா வழக்கையும் எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இதுவே அவர் நீதிபதியாக இல்லாமல் இருந்திருந்தால் திமுக சைட்லேருந்து இன்னும் நிறைய விமர்சனங்களை வச்சுருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இப்போ திமுக சைட்லையும் விமர்சிக்க முடியல, ஆனால் நடக்கிறது பார்த்தாலும் அவர் திமுகவே குறிவைக்கிறாரோ அப்படின்னு தோணுது. இல்லை எல்லாரும் மேலேயுமே அவர் வழக்கு இது பண்ணுறாரு. இப்போ அரசு பாரதி கூட விமர்சிச்சாரு, அவர் தேவையில்லாமல் அமைச்சர்கள் மேலே ஒரு கடுப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சும்மா இருந்த நீதிபதி இன்னும் அவர் உசுப்பேத்தி எல்லா வழக்கையும் எடுக்க வைக்கிறாரோ என்னவோ தெரியல. ஏன்னா அவருக்கு திமுக மேலே ஒரு கடுப்பில் இருக்காரு, எந்த பதவியும் கொடுக்காமல் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அதனாலேயே எல்லாத்தையும் சீண்டி சீண்டி எல்லாத்தையும் ஏதாவது பேசி வம்புழுத்துக்கிட்டு இருக்காருன்றதை பார்க்குறோம். அப்படி தான் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொல்லி எல்லாத்தையும் இதுக்கு உள்ளே வைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். எப்படியாவது ஒரு பதவி கிடைக்காத
பார்த்துட்டு இருப்பார் போல. இப்போ இவர் ஹெச் ராஜா அவர்களுமே வந்து கண்டிச்சார், அவரோட வழக்கையுமே கூட இவர் வந்து விடுவிக்க தயாராக இல்லாமல் ஒரு வழக்கை கண்டிச்சார். ஓபிஎஸ் அவர்கள் மேலே ஒரு வழக்கை இப்போ சூமோட்டாக எடுத்திருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவங்க மேலே ஒரு வழக்கை சூமோட்டாக எடுத்திருக்கிறாரு. ஸோ எந்தெந்த வழக்கெல்லாம் விடுவிக்கப்பட்டாங்களோ அந்த கேஸோட தன்மை எடுத்து பார்க்குறாரு. அதை நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இதில் தப்பு நடந்திருக்கா இல்லையான்னு பார்த்தா முழுக்க முழுக்க நடந்திருக்கு. ஆனால் கண்டெம்ட் அத்தாரிட்டி யார், அதாவது அந்த ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அதிகாரி யார் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இப்போ மட்டும் ஆளுநரை துணைக்கு சேர்த்துக்கிறாங்க. ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநருக்குலாம் டைலாக் பேசினவங்க ஆளுநர்கிட்ட ஒப்புதல் வாங்கலைங்க, அதனால் என் வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கன்ட்டு இப்போ தப்பிக்க பார்க்குறாங்களே, இதுதான் வேடிக்கையாக இருக்குது. சரி இப்போ இப்போ போனாலும் இப்போ ஆளுநர் கொடுத்துருவாரு, அதுதான் திராவிட இளவரசர் வந்து வம்புழுத்து வச்சிருக்கிறாரு. சும்மா இருந்த ஆளுநரை உசு பேத்தி டென்ஷன் ஆகி வச்சிருக்கிறாரு. இப்போ போய் திமுகன்னு சொன்னாலும் இந்த சாங்ஷன் போட்டு கொடுத்துருவாரு. அந்தளவுக்கு ஆளுநர் வந்து ஏதாவது சிக்காதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. இன்னும் எல்லா எத்தனை வழக்குகள் வருதோ பார்ப்போமே. இரண்டு சாங்ஷன்கள் வந்து இப்போ ஆளுநர்கிட்ட போயிருக்கு. நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து உதயநிதியை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி சாங்ஷன் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ அடுத்து ஐ பெரியசாமி எப்படி சார் இந்த போக்கு இருக்கும்? இல்லை உடனே விசாரணை நடக்கும், சாங்ஷன் வந்து ஆளுநர் கொடுத்துருவார். எனக்கு தெரிஞ்சுன்னா எல்லா டிஎம்கே மினிஸ்டர் பேர்லையும் ஒரு சாங்ஷன் லெட்டர் எழுதி வச்சிருப்பார் நினைக்கிறேன். ஆளுநர் வந்ததும் டக்கு டக்குன்னு தூக்கி கொடுத்துருவாருந்தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இவங்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல. அதேமாதிரி ஆளுநர்கிட்ட ரொம்ப வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் பாட்டுக்கு சிவனே இருந்தாலும் இவர் எதையாவது பேசி அவரை உசி பேத்திக்கிட்டு இருக்காங்கன்றத பார்க்குறோம். நம்ம மேலே அவ்வளோ தவறு இல்லைன்னா கூட நம்ம அந்த அளவுக்கு பகைச்சிக்கலாம். ஆனால் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு ஆளுநர் பகைச்சிக்கிறது திமுகவுக்கு கண்டிப்பாக நிச்சயமா. அவங்க என்னன்னா பழைய ஆளுநர்கள் மாதிரி அதை அரசியல்வாதிகளாக கடந்து போயிடலாம், அதாவது மேடை போட்டு பேசிட்டு அப்புறம் ஆளுநர்கிட்ட போயிட்டு இணக்கமாக போய்கிட்டு சமாதானம் பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அதிகாரி, அதனால் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பார். சரியான நேரத்தில் சரியான ஆப்புகள் வைப்பார்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா இப்போ இவர்கள் வந்து திமுக முதல் குடும்பம், தங்களுக்கு பிரச்சனை வந்தால் யார் யாரெல்லாம் பலி கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஆராசா அவர்களை பலி கொடுக்க தயாராகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை இப்போ தேவையில்லாமல் இறக்கி விட்டாங்க. இப்போ சனாதனத்தை பற்றி உதயநிதி அவர்கள் பேசி சர்ச்சையாச்சு, அது அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரிவர்ஸ் ஆனதுமே இப்போ ஆராசாவை மேடை ஏற்றி பேச விட்டாங்க. அவரை பேசி அவர் மேலே இப்போ ஒரு வழக்கு போட்டுட்டாங்க. இப்போ அவருக்கு வழக்கு அவருக்கு யார் சாங்ஷன் கொடுக்கணும்? சபாநாயகர், அங்கே டெல்லியில் லோக்சபாவில் சபாநாயகர் கொடுத்தா போதும், லோக்சபா ஸ்பீக்கர் கொடுத்தா போதும், அவர் நிச்சயமாக கொடுத்துருவார். ஸோ வழக்கு பதிவு பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சும்மாவே 2G கேஸ் வந்து இருக்குது. ஸோ அதுலேயுமே பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த வழக்கும் அவருக்கு கூடுதலாக போயிட்டுருக்கு. தீபாவளிக்குள்ளார நடக்கலாம் போல. இந்த 18ஆம் தேதி என்ன நடக்கும்னு பார்ப்போம். அந்த 5 நாள் செஷனில் என்னென்ன நடக்குது அதை பொறுத்து எப்படி ஆட்சி இருக்கும், ஆட்சியை கலைப்பாங்களா, எல்லாமே ஒன்று கூடி வந்துகிட்டு இருக்குன்றதை பார்க்குறோம். இது வரைக்கும் வழக்குகள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருந்துச்சு, இப்போ ஆராசா விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருச்சு. இவர் வழக்குமே யூபியில் பதிவாயிருக்கு. ஸோ தொடர்ந்து இவங்களுக்கு வந்து நெருக்கடிகள் உருவாகிட்டே இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறது இந்த 5 நாள் செஷனோட முடிவில் அந்த என்னென்ன சட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அதை பொறுத்து எப்படி எப்படி யார் யாரை லாக் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். அந்த செஷன் நடக்கும் பொழுது அதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், என்ன நடக்குங்கிறது நம்ம வந்து விரிவாக பேசுவோம். இதுவரை எங்களோடு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.